ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சென்னைக்கு டெஸ்னி ஆஃப் சோல்ஸில் இருந்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வகையான தியான முறைகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் போட்ட அந்த தியான முறைகளை பயிற்சி பண்ணி அதில் நல்ல வகையான பலன்கள் அடைஞ்சதாகவும் கீழே கமெண்ட் பண்ணுறது உண்டு எனக்கு இன்ஸ்டாகிராமோ மெயில்லை அதில்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் ஸோ எஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் குட் அப்படி பல வகையான தியான முறைகளில் இன்னைக்கு ஒரு வகையான தியான முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த புக்கில் டாக்டர் மைக்கில் நியூட்டன் அவர் தான் ஆத்தர் அவர் டாக்டர் தெரபிஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ அவருக்கு அவர் வந்து இது ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்க பண்ணி பார்த்து இது ஒர்க் ஆயிருக்கு இது அவர் நிறைய பேத்துக்கு சஜஸ்ட் பண்ணி அது ஒர்க் ஆனதுனால அவர் அந்த புக்கில் கொடுத்துருக்கார் ஸோ மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரைட் இந்த தியான முறை வந்து நம்மளுடைய மனோதிடத்தை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் செய்து இந்த தியான முறையை செய்யணும் சரிங்களா இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு ஒரு டவுட்டு வந்து எடுத்தொன்னையே அந்த ஒரு ஒரு இக்க இக்கை வச்சுட்டு ஆரம்பிக்க வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் சொல்லக்கூடிய விஷயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒர்க் ஆகும்னு சொல்லி யாருக்கு தெரியும் அப்படிங்கும் பொழுது பிராணிக் ஹீலிங் படித்தவங்களுக்கும் பிராணிக் ஹீலர்ஸுக்கும் நல்லாவே தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடியது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பிராணிக் ஹீலிங் படித்தவங்களுக்கும் பிரானிக் ஹீலர்ஸுக்கும் நல்லாவே தெரியும் ஒருவேளை இந்த வீடியோவை வந்து பிராணிக் ஹீலர்ஸ் ஹீலிங் படித்தவங்க யாராவது இருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக ஒரு 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 கன்ஃபர்மேஷன் தானே ஆமாம் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குள்ள முயற்சி பண்ணி பார்க்குறதுக்காக அதுக்கு சின்ஸ் பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொன்னதுனால தஞ்சாவூரில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரெண்டு நாள் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தேன் நாளைக்கு நாலான அனைத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு தஞ்சாவூரில் வந்து பிராணிக்கிழிங் க்ளாஸ் நடக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லையும் இருக்குது ஸோ லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க அதனுடைய கூகுள் மேப் லிங்க்கும் அதுலேயே இருக்குது சரிங்களா ஸோ ஒரு வேலை லிங்க் க்ளோஸ் ஆகிருந்தேன் எனக்கு தெரியல க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு டைரெக்டாகவே அங்கே போயிக்கலாம் ஸோ அங்கே போய் கூட நீங்கள் நேரில் பார்த்து கூட இது பண்ணிக்கலாம் லிங்க் க்ளோஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு பதற வேண்டாம் நீங்கள் நேரடியாகவே அங்கே போய்க்கலாம் மேப் லிங்கும் அங்கே கீழே இருக்குது ரைட் ஃபைன் இப்போ நம்ம அந்த மெடிடேஷன் இதுக்குள்ள வருவோம் யா சோ இது இது வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பிராணிக் ஹீலர்ஸ் நோ சோ இது யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மெடிடேஷன் சொல்லும்பொழுது அவர் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் செய்ததை வச்சு தான் சொல்கிறார் ஸோ உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் இல்லை யார் வேணாலும் செய்யலாம் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பேஷண்ட் அதாவது கேன்சரில் கீமோ தெரப்பி ஒரு பேஷண்ட்டு ஓவரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெண் ஒரு பெண்ணு கருமுட்டையில் வந்து அந்த அங்கெல்லாம் கேன்சர் வரும் போல் அந்த வந்து கீமோ தெரப்பி பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அவங்க அந்த ரிக்கவரி ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் மெடிடேஷனை பண்ணியிருந்திருக்காங்க அவங்களுடைய ரிக்கவரி டாக்ட்ரு எப்படி அது நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர ஃபாஸ்டான அவங்களுடைய ரிகவரி அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ திஸ் ஒர்க்ஸ் ஈவன் இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஸோ தாராளமாக அதை வந்து பயிற்சி பண்ணலாம் ஃபைன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்பவுமே தியானத்துக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துங்க சுத்தபத்தமாக கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் பெரியவங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கு என்னால் உட்கார முடியாது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேர் கொஞ்சம் ஃபர்மா இப்போ என்னோடதெல்லாம் பாருங்கள் ஆடிகிட்டே இருக்குது இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபர்மாக இருக்கிற மாதிரி ஆடாம அப்படி நல்லா கொஞ்ச நேராக நிமிர்ந்து உட்கார மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சேரில் அப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க சின்ன வயசுக்காரங்க உள்ள கீழே உட்கார முடிஞ்சவங்க எல்லாமே தாராளமாக கீழே உட்காந்துக்கலாம் இந்த ஆசனம் போடணும் இந்த முத்திரை வைக்கணும் எல்லாம் ஒன்றும் கிடையாது கம்ஃபர்டபுளாக போய் உட்காருங்க கால் நீட்டி உட்காந்திங்கனாலும் சரி பட் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க அவ்வளோதான் வேறு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க உங்களுடைய உடலில் வந்து ஏதாவது ஒரு பகுதி வலி வேதனைகளோ இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கோ அந்த பகுதி வந்து இப்போ நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் அந்த பகுதியை வந்து இப்போ நம்ம ஹீல் பண்ண போகிறோம் அந்த அந்த நோயிலிருந்து நம்ம நம்ம வந்து விடுபட்டு வெளியே வர போகிறோம் இதுதான் எங்கள் முக்கியமான பாயிண்ட்டு இப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கற்பனை இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ இந்த உடம்பு முடியாமல் இருக்கக்கூடியவர்களை வச்சு நம்ம இது பார்க்கலாம் டாக்டர் அப்படி சொல்லியிருக்கேன் நான் அதை அப்படியே சொல்கிறேன் இப்போ உடலில் வந்து எதோ ஒரு பகுதி முடியல அந்த முடியாத ஒரு பகுதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரீங்க என்றைக்குமே தியானத்தில் உட்காந்தோன்னே டக்குன்னு இந்த வேலைக்கு வந்துடாதீங்க கா சாயங்காலம் உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து நீங்கள் ஆயிரம் விஷயத்தை பார்த்துருப்பீங்க மண்டை கைமையான இருக்கும் உட்காந்தோன்னே நம்மளுக்கு மைண்டு ஆகவே ஆகாது அதனால் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படி ரிலாக்ஸாக இருங்க மைண்ட் காம் ஆகட்டும் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே வாஷ் அவுட் ஆகி போட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காருங்க நீங்கள் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதற்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலையில் நேரத்தில் என்ன நோ இஷ்யூஸ் வேலைக்கு போகணும் ஓடணும்னு எண்ணத்தில் உட்காராதீங்க ரிலாக்ஸ்டாக உட்காருங்க மை மென்டலாக நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இதுதான் முக்கியம் சரிங்களா சரி உட்காந்துட்டீங்க ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க ஆனதுக்கு பிறகு உங்களுடைய உடலில் ஏதோ ஒரு பகுதி கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டமாக இருக்க பகுதியை கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபோக்கஸுக்கு கொண்டு வரீங்க அந்த ஃபோக்கஸ் அப்படி வரும்பொழுது அது வந்து ஒரு கருப்பு நிறம் சூழ்ந்து தான் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கிறீங்க ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கருந்தோலை மாதிரி அப்படி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்க அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் எனர்ஜி உங்களை வந்து வே வழி வேதனைக்கு உட்படுத்தக்கூடிய அந்த ஒரு பகுதி வந்து அப்படி கரு நிறத்தில அப்படி சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிறத்தில் நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க அடுத்த ஸ்டெப் உங்கள் தலைக்கு மேலே வந்து ஒரு ஒளி வட்டம் இப்படி இந்த ஏஞ்சல்ஸுகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு ஒளி வட்டம் என்ன கலரில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது லைட்டு ப்ளூ லைட் ப்ளூ ஆ சரி அந்த நிறத்தில் வந்து உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஒளி வட்டம் இருக்கிறது போல் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கிறீங்க இந்த ஒளிவட்டம் என்னென்னா நம்மளுடைய குரு இருப்பாங்க பார்த்திங்களா ஆன்மகுரு இல்லை நீங்கள் யாராவது சிதறர்கள் வழிபட்டிங்கனாலும் சரி யாரோ ஒருத்தங்க அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த சக்தியினுடைய உருவத்தை தான் அந்த லைட்டு ப்ளூவில் வந்து நம்ம நினைக்க போகிறோம் அதை நினச்சதுக்கப்புறம் அது வந்து என் என்னை என்னை முழுசும் என்னை வந்து சூழ்ந்து என்னை வந்து குணப்படுத்த போகுது அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இருக்கணும் இன்னும் இப்போ பண்ண வேண்டாம் பட் அந்த லைட் ப்ளூ அப்படியே கற்பனை பண்ணிங்க அது நம்மளுடைய குருவனுடைய முழு சக்தி அந்த ரூபம் நம்மளுடைய தலைக்கு மேலேயே இருக்குது இப்போ அந்த நினப்பு வந்ததுக்கு உடனேயே அப்படியே அமைதியாக நீங்கள் உங்க உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படியே மூச்சை கொஞ்சம் நேரம் கவனிக்கிறீங்க மூச்சு வந்து வேகமாக போயிட்டு நீளமான மூச்சு வர்றது அப்படி ரிலாக்ஸ் ஆகும் அப்படியே அமைதியாகும் அந்த மூச்சினுடைய ஓட்டம் அப்படியே குறையும் அந்த மூச்சினுடைய நீளம் குறையும் சரிங்களா ஸோ அந்த ஒரு மூச்சுக்கும் அடுத்த மூச்சுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அப்படி ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கும் நம்மளுடைய எண்ணம் வந்து இந்த கலர்ஸில் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய உயர்நிலை கண்டிப்பாக எல்லா ஆன்மகமும் ஆன்மூலத்தில் இருக்க தான் செய்யும் அது வந்து நம்மளுடைய உயர்நிலை அந்த இறைத்தன்மையோடவே இருக்கக்கூடியது இல்லாத ஒரு தன்மை இருக்கும் ஸோ ஒரு பகுதி நம்ம மேலே எப்போவுமே விட்டுக்கிட்டு தான் வருவோம் அது வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அந்த ஹையர் கான்ஷியஸ் நம்மளுடைய ஹையர் கான்ஷியஸே இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும் எப்படி நினைக்கணும்னா ஒரு ஒயிட் அண்டு கோல்டு கலரில் ஒரு பலூன் கம்ப்ளீட்டாக ஒரு பலூன் வந்து உங்கள் மேலே அப்படியே சூழுது அந்த ஒயிட் அண்டு கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பலூன் மாதிரி அப்படியே உங்களை முழுக்க அப்படியே சூழுது சூழுது அப்படியே கம்ப்ளீட்டாக அப்போ கம்ப்ளீட்டாக உங்களை அப்படியே கவர் பண்ணுது அந்த லைட்டு இப்படி தான் நீங்கள் அந்த இது ஒரு ஒயிட் அண்ட் கோல்டன் கலர் அந்த லைட் வந்து அப்படியே உங்களை கவர் பண்ணுது இதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல நம்மளுடைய ஒயிட் ப்ளட் செல்ஸ் அதுதான் நம்மளுடைய நோயை எதிர்த்து போராடக்கூடிய அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட அந்த அணுக்கள் அப்போ இந்த ஒயிட் லைட் என்ன பண்ணுதுன்னா அப்படி நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்து அந்த வெள்ளை அணுக்களாக மாதிரி உங்களுடைய உடலில் ஏதோ ஒரு பகுதி நோய்வாய்ப்பட்டுருக்குது அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அந்த கருப்பாக ஒரு வட்டம் இருந்ததில்ல இந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் போய் அந்த கருப்பு வட்டத்தை அப்படியே அட்டாக் பண்ணுது இது போய் அதை ஹீல் பண்ணுது அப்படியே கம்ப்ளீட்டாக அப்போ அந்த ஒயிட் லைட்டு போய் அந்த பிளாக்கை அட்டாக் பண்ணும்பொழுது அந்த பிளாக் அப்படியே மாறி 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 முழுக்க அந்த வெள்ளை நிறம் அப்படியே சூழும் பொழுது உங்களுடைய நோய் தன்மை அப்படி முழுக்க அப்படியே குணமாகுது அப்போ நீங்களே அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க இந்த ஒயிட் லைட்டை வச்சு நீங்கள் அப்படி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறீங்க அப்போ உங்களுடைய தியானம் வந்து எப்படி ஃபோக்கஸ் ஆகிருக்கணும்னு அந்த ஒயிட் லைட் அந்த ஒயிட் ப்ளட் செல்ஸ் போய் உங்களுடைய நோய் அப்படி முழுக்க முழுக்க அப்படியே குணப்படுது அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் அந்த பிளாக் கலரே இருக்காது இப்படி ஃபுல்லாக நீங்கள் ஹீல் ஆகிருப்பீங்க உங்களை சுற்றி அப்படியே ஒரு வெள்ளை நிற ஒளி வந்து உங்களை அப்படியே சூழ்ந்துருக்கும் இந்த ஒரு நெனைப்பில் நீங்கள் அப்படியே வரணும் இது வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கீமோதெரப்பியோ இல்லை இந்த மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பவர் வேணும் அப்போது இந்த லாவெண்டர் ஊதா நிறம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் லைட் கலரில் இருக்கும் இது வந்து என்னென்னா அந்த இறைத்தன்மை விஸ்டம் இறைத்தன்மை வாய் உயர்ந்த ஒரு ஞானம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு நிறமாக சொல்லப்படுது இது வந்து அப்படியே நம்ம கூட சேருது அந்த ஒயிட் லைட் நம்ம கூட இருக்குது அந்த அந்த அப்படியே அந்த ஊதா நிறம் அப்படியே நம்ம கூட சேருது அப்போ நம்மளுடைய அந்த ரிக்கவரி ரேட் பயங்கரமாக பலப்படும் இப்போ தான் நம்மளுடைய குருவனுடைய உதவியை வந்து இப்போ நம்ம நாடுறோம் இப்போ என்ன பண்ணுன்னா பொதுவாக இந்த ஹீலிங் அப்படிங்கிறதுனுடைய நிறம் என்னென்னா பச்சை நிறம் ஹீல் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறம் வந்து பச்சை நிறம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏற்கனவே அந்த ஒயிட் அண்ட் கோல்டன் லைட் அப்படியே சூழ்ந்தது இங்கே நம்ம எனர்ஜெட்டிக் ஆகிட்டோம் இந்த ஒயிட் லைட் வந்து அப்படி கம்ப்ளைண்ட் இந்த கோல்டன் லைட் வந்து ப்ரொடெக்ஷனு இந்த ஒயிட் லைட் வந்து கம்ப்ளீட்டா அப்படி நம்மளை வந்து கிளென்ஸ் பண்ணுது நீங்கள் ஒரு இடத்துல வந்து இந்த இடம் நோய் இந்த இடம் கஷ்டமா இருக்குது இந்த ஒரு உறுப்பு வந்து கஷ்டமாக இருக்குது அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ்டு அந்த இடத்துல மட்டும் பிளாக் லைட்டு பிளாக் லைட் வச்சுருந்தீங்க அந்த ஒயிட் போய் கம்ப்ளீட்டாக அதை கிளென்ஸ் பண்ணிடுச்சு பண்ணணும்னு இப்போ நம்ம ஸ்டேபிளைஸ் ஆகணும்ல அதற்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த உயர்ந்த நிலை ஒரு தன்மையான அந்த ஊதா நிறம் அந்த ஊதா நிறம் அந்த லேவண்டர் கலர் அது வந்து இறைத்தன்மையும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு முன்னான அந்த ஒரு நிறம் அது வந்து அப்படி நம்மளை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுது அது அந்த ஒரு நினப்புக்கு வரும் இப்போ நம்மளுடைய குருவினுடைய துணையை நாடுறோம் இந்த குருவனுடைய துணையை நாடும்பொழுது கூடவே அந்த ஹீலிங் வந்து ரேப்பிடாக நடக்கணும் அது வந்து நம்மளுடைய உடலில் திடமாக நிற்கணும் இல்லைங்களா அப்போது பச்சை நிறம் இந்த ஹீலிங்க்கு உண்டான அந்த ஒரு நிறம் அப்போ மேலே நம்ம வந்து ஒரு ஒளி வட்டை நம்ம தலைக்கு மேலே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா லைட்டு ப்ளூ அது வந்து அப்படி நம்மளை கவர் பண்ணுது அப்படி கம்ப்ளீட்டாக எப்படி அந்த ஒயிட் அண்ட் கோல்டன் லைட் நம்மளை கவர் பண்ணுச்சுல அதுபோல் அந்த ப்ளூ லைட் லைட்டு ப்ளூ லைட் அப்படியே நம்மளை கவர் பண்ணுது இது கூட மிக்ஸ் மிக்ஸாகி அப்படியே அந்த க்ரீனும் இறங்குது அப்போ கிரீன் அண்ட் லைட் ப்ளூ அப்படி கம்ப்ளீட்டாக நம்மளை கவர் பண்ணுது இது தான் உங்களுடைய அந்த ஹீலிங்கை வந்து ரேப்பிடாகும் அப்போ நம்மளுடைய ஆன்மகுரு ஆன்ம உன்னுடைய அந்த சக்தியோட அந்த ஹீலிங் பவர் உள்ளே இறங்கும் பொழுது நம்மளுடைய ஹீலிங் அப்படிங்கிறது பயங்கர ரேப்பிடாக நடக்கும் இத்தனை பதிவுகள் நம்ம வந்து இந்த ஆன்ம உலக பதிவுகள் பற்றி பார்த்துருக்கோம் நம்ம ஒரு வாரத்தை கேட்காம அவர்கள் எந்த விதமான ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும் இவ்வளோ பதிவுகள் பார்த்தக்கூடிய ஆட்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பிகாஸ் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உள்ள வந்து அவங்க மூக்கொண்டு நினைக்க மாட்டாங்க பிகாஸ் நமக்கு வந்து அந்த சுதந்திரம் ஃப்ரீவில் அப்படிங்கிறதுக்கு ஸோ அவங்க அவங்களா இஷ்டப்பட்டு உள்ளே வந்தாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதை மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கும்போது அவங்க ரெடியாக இருப்பாங்க டக்குன்னு உதவி பண்ணுறதுக்கு வருவாங்க இப்போ இந்த வேலை தான் இங்கே நடக்குது அப்போ நான் ஹீல் ஆகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைப்போட தான் அந்த குருவனுடைய அந்த லைட் ப்ளூ கலரும் அப்படி கம்ப்ளீட்டாக அந்த க்ரீன் எனர்ஜி அப்படியே உள்ளே கொண்டு வரும் மொத்த பாடி அப்படி கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது அப்போது இதெல்லாம் ஃபுல்லாக நடக்கும்போது நம்ம எதை நம்பி உட்கா எந்த வேண்டி ஒரு மனோ நிலையோடு உட்காந்துருக்கோம் நான் வந்து கம்ப்ளீட்டாக புத்துணர்வு பெற போகிறேன் நான் வந்து ஒரு புது மனிதனாக என்னுடைய உடலும் மனோநிலையும் ஆக போகுது நான் நோய்கள் இருந்த எல்லாத்துலேயும் முழுவதும் விடுபட்டு போக போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் கம்ப்ளீட்டாக உட்காடுறோம் அப்போ இந்த லைட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படி என்கல்ஃப் ஆனோன்னு அந்த பிளாக்கே இல்லைப்போ ஃபுல்லாக இறை ஆற்றல் மட்டும்தான் நம்மளபடி கம்ப்ளீட்டாக சூழ்ந்திருக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே மனோநிலை அமைதியாக இருக்கும் இப்போ எந்த விதமான அசையும் இருக்காது நம்ம அப்படியே ஃபுல்லாக அப்படி பேசாமல் பீஸ்ஃபுல்லாக அப்படி உட்காந்துட்டே இருப்போம் அப்போ நீங்களே உங்களுடைய மனசுக்குள்ளே சொல்லணும் இந்த லைட்டெல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக வந்தோடனே நம்மளுடைய ஆன்மகுருவனுடைய அந்த ப்ளூ கலரும் அந்த க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆகி அப்படியே உள்ளே வரும்பொழுது கம்ப்ளீட்டாக நம்மளை கவர் பண்ணிடுச்சு நம்ம இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன குணமாகிவிடு 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 ஹீல் 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 கம்ப்ளீட்டாக அப்படியே நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிறீங்க அப்படியே இந்த வார்த்தைகள் சொல்லும்பொழுது பிகாஸ் வேர்ட்ஸ் ஆஃப் பவர்ஸ் அஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு வார்த்தைகள் எதனால வரும் மனதனுடைய வெளிப்பாடு தான் வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு தனி பவர் அப்படிங்கிறது கிடையாது மனதனுடைய வெளிப்பாடு தான் வார்த்தைகளாக வரும் அப்போ மனோபலம் எந்த அளவுக்கு இருக்கோ வார்த்தைகளுக்கு அளவுக்கு பவர் இருக்கும் அப்போ நீங்க சொல்லணும் ஹீலாயிரு ஸோ நீ வந்து குணப்பற்று 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 அப்படின்னு சொல்லும்போது முழுக்க சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு பவர் இருக்கும் சரிங்களா இந்த துன்பம் விலகி விடுன்னு சொல்லக்கூடாது அது நெகட்டிவ் விஷயம் அதே தான் வந்து குணமாகிவிடு அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் ரெண்டு ஒன்று தான் ஆனால் சொல்லக்கூடிய விதங்கிறது வித்தியாசப்படுது பார்த்தீங்களா அப்போ நம்ம வந்து பாசிட்டிவாக தான் சொல்லணும் குணமாகிவிடு 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 ஸோ ஹீல் 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 அப்படியே பசாம் அப்படியே உட்காரு எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி உட்கார முடியும் உங்களை சுற்றி அப்படி அழகான ஒரு ஒரு லைட்டு ப்ளூ கலரும் அந்த க்ரீன் கலரும் உங்களை அப்படியே சுற்றி இருக்குது உங்களுடைய பாடிக்கு உள்ள கம்ப்ளீட்டாக அப்படி ஊடுருவி இருக்கும் தலையிலிருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி முழுக்க அப்படியே கவர் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகிட்டீங்க இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகிட்டீங்க உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான அந்த ஒளியினோட கனெக்ட் ஆகிட்டீங்க உங்களுடைய குரு கூட கனெக்ட் ஆகிட்டீங்க கம்ப்ளீட்டாக இந்த இயற்கை நமக்கு கொடுத்த அந்த ஹீலிங் லைட்டு கூட க்ரீன் கலரோட அப்படியே கனெக்ட் ஆகிட்டீங்க ஸோ உங்களை சுற்றியும் உங்களுக்கு உள்ளும் புறமுமாக இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க அந்த இறை சக்தி ஆன்மசக்தி மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்குது உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது முழுக்க நீங்கள் சுத்தமாகிட்டீங்க அப்படி ஹீல் 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 குணமாகி விடு குணமாகி விடு குணமாகிவிடு சம அமைதியாக உட்காடுறீங்க அந்த ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொடுக்குறீங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படியே அமைதியாக வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இது முடிச்சுட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கும்பொழுது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பெசாம கால் நீட்டு இப்படி அமைதி அப்படி மலாக் படுத்துட்டு இப்படி படுத்துருக்கேன் பெசாமல் படுத்துங்க எந்த இது வேணும் அந்த அந்த தியானம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆனோடனே ஓகே எந்திரிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும்ல அப்போ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துக்குங்க கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படி அமைதியாக படுத்துக்கங்க பிகாஸ் அந்த வேலை செய்யணும் அந்த படுக்கும் பொழுதுதான் அந்த அந்த ப்ளட் ஃப்ளோலேருந்து எல்லாமே இப்படி கரெக்ட் போய் வேலை செய்யும் சரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே படுத்திங்கனாலும் சரி தூக்கம் வரும் தூங்கிடுங்க தப்பில்லை சரிங்களா அப்படியே நல்லா தூக்கம் வரும் அப்படியே பேசாமல் தூங்கிக்கேன் தூங்கிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் எங்கள் யோகா பாஸ்ட்டர் சொல்லி தந்திருக்காரு நான் பத்தாவது படிக்கும்போது தூங்கிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அமைதியாக படுத்துக்குங்க தென் நன்றி இல்லை எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா இது 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 புக்கில் இல்லை எங்கள் மாஸ்டர் சொன்னதை சொல்கிறேன் ஆண்கள் இட வ வலது புறம் ரைட் சைடு திரும்பி வலது கை ஊனி எந்திரிக்கணும் பெண்கள் இடதுபுறம் திரும்பி இடது கை ஊனி எந்திரிக்கணும் ஏன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது எங்கள் யோகா மாஸ்டர் சொன்னார் அவர் ஒரு நல்ல படித்த ஒரு மாமேதை அதனால நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் முயற்சி பண்ணிக்கங்க ரைட் ஸோ இது மட்டும் பண்ணுங்கள் பக்காவில் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸும் ஹீல் ஆயிரும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துங்கன்னு நான் சொல்ல வரல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எடுத்துங்க இது வந்து மென்டலாக நம்மளுடைய ஆரா பாடி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஈத்ரிகல் பாடி அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஹீல் ஆகும் ஸோ எந்த ஒரு நோய் இதெல்லாம் அந்த பிரானிக் ஹீலர்ஸில் தெரியும் வெளியில் இருக்கக்கூடிய சூக்கும தேகத்தில் தான் முதல் பாதிப்பு நடக்கும் அதுக்கப்புறம் தான் தூள தேகத்துக்கு வரும் ஸோ அதனால தான் சுற்றி போடுறது சூக்கும தேகத்துக்கு சுற்றி போடுவாங்க ஸோ அந்த தான் இந்த அப்படி கிளீன்ஸ் ஆகும் அது கிளீன்ஸ் ஆகும்போது அந்த எனர்ஜி அப்படியே நம்மளுடைய தூள தேகத்துக்கு வரும் ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எனர்ஜைஸ் ஆகும் நம்ம க்ளீன்ஸ் ஆகும் எவ்வளோ நாள் பண்ணணுன்னலாம் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம் உங்களோட உங்களுடைய நிலைக்காக தான் எவ்வளவு நாள் அதிகப்படியாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது எவ்வளோ நேரம்னு கேட்க வேண்டாம் எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள் ஸோ இது ரெண்டு அபத்தமான ஒரு கேள்வி எவ்வளோ நேரம் எவ்வளவு நாள் எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது ரைட் ஸோ இதுதான் ஒரு தியான முறை தியான பயிற்சி ஸோ இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இவ்வளோ பொறுமையாக அந்த எக்ஸ்ப்ளேஷன் அப்படி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பயிற்சி பண்ணி பாருங்கள் இதனுடைய முழு பலனை அடைவீர்களாக ரைட் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் திறந்து நேரங்கள் நான் உங்களுக்கு நன்றி